வணக்கம். இன்னைக்கு எனக்கு நடந்தது இனிமே யாருக்கும் நடக்க கூடாது. இந்த விஷயத்தை எப்படி வெளியில சொல்றேன்னு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகை அவருடைய எக்ஸ், குறிப்பா ட்விட்டர் பேஜ்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் அவங்க கவலையை வெளியில தெரிவிச்சிருக்கிறது. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு மாதிரி பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வேற பெண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க, கொஞ்சம் ஆபாசமா போறாங்க. ஆபாசமா போகக்கூடிய அந்த வீடியோவை அப்படியே அவங்களுடைய மூஞ்ச அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றம் பண்ற மாதிரி அந்த இடத்துல ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேஸ் வருது. அப்படியே அந்த ஆபாச அப்படியே வருது. அந்த ஆபாச வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகுது. இத பார்த்த எல்லாருமே, ஆக என்னாச்சுப்பா, உண்மையாவே ராஷ்மிகா மந்தனா இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, இவ்வளவு ஆபாசமா இருக்கிறாங்களா, இவ்வளவு அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கே போயிருச்சு இந்த விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த வீடியோ அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சாக்கு, என்னடா அது, நம்மளே கிடையாது, நம்ம இது கிடையாது, ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பரபரப்பா வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது என்னோட போட்டுங்க, இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க யங் ஜென்ரேஷன், நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கையில இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியில வந்துருந்துச்சுன்னா நான் எப்படிங்க வெளியில தலையை காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அபிஷேக்ங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வீடியோ, அந்த இப்ப ராஷ்மிகா மந்தனாவோட பேஸை வச்சு வேற வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா, அந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி உண்மையான முகம் யாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய அமிதாப் பச்சன் அவர்கள் பாத்துக்குங்க, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, கண்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு பாருங்களேங்க, எல்லார்டையும் மொபைல் இருக்கு. யாரு, சாதாரண ஒரு 10வது 12வது படிக்கக்கூடிய சாதாரண இளைஞர்கள்ட்ட ஆரம்பிச்சு நம்மளுடைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா 45 55 60 வயசு வரைக்கும் எல்லார்டையுமே மொபைல் இருக்கு. அப்ப எல்லார்டையும் மொபைல் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நடிகை, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்னட படத்துல ஒரு கிரீக் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல வந்து நடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் ராஷ்மிகா மந்தனா அவர்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அர்ஜுன் ரெட்டியோட நடிச்சாங்க. அர்ஜுன் ரெட்டியோட வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா கீதா கோவிந்தம்னு ஒரு படத்துல நடிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜயோட ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் வாரிசுங்கிற ஒரு திரைப்படத்துல நடிச்சாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு நடிகைக்கே இவ்வளவு இந்த நிலைமைனா நாளைக்கு எங்க போயிட்டு இருக்கு, இதனால எப்படி இந்த வீடியோ எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலியமாக இந்த வீடியோ இப்படி மாற்றப்பட்டிருக்கலாம், அதனாலதான் இப்படி மாறி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாளைக்கு உங்க அக்கா, உங்க அம்மா, உங்களுடைய ஒரு குழந்தை, யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி ஒரு வீடியோ பரவுனுச்சுன்னா சும்மா விட்டுருவாங்களா? இன்னைக்கு ஏஐ வளருது வளருதுங்கிறோம், ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ்னால எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுதான் எடுத்துக்காட்டு. இனிமே வருங்காலங்கள்ல இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகை பெருந்தன்மையோட சொன்னது உண்மையாவே பாராட்டத்தக்கது. அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்களேங்க, இன்னைக்கு வீட்டுல வந்து பசங்க எப்படி எந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்காங்க, பொண்ணுங்க எந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கு, வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கு, வேலை பார்க்கக்கூடிய பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியாம இந்த சமூகம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுல உள்ள அப்பா அம்மாவோ இல்ல யாருமே இதை பத்தி பெருசா யோசிக்கிறதே கிடையாது. பாருங்களேன், இன்னைக்கு யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிக்குது. அப்ப நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல், உங்களுடைய போன், எதுவா இருந்தாலும் உங்களுடைய விஷயங்களை நீங்க அந்த லெவலுக்கு வெளியில ஷேர் பண்றத குறைச்சாலும் கூட இந்த மாதிரி ஏஐ மூலியமா நம்மளுடைய பேஸே வேற மாதிரி தெரியுதுங்கிறது ரொம்ப கவலையா இருக்கு. சோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயம், இனிமே வெளியில இது மாதிரி போகக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய் பாய், டிடிஜிஸ், தேங்க்யூ.